ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நவமூலிகை யாகத்துக்கு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் டைம் இருக்குங்க. நாளைக்கு ராத்திரி வர டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பெயர்கள் கொடுத்தவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. இனிமேல் பெயர்கள் கொடுக்க போகிறவங்க இல்லை புதுசாக கொடுக்குறவங்க, மறந்தவங்க யாராக இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நான் அதோடய விவரம் உங்களுக்கு அனுப்புகிறேன். பர்டிகுலர் உங்கள் ப்ராப்ளம் மட்டும் சொன்னால் போதும், ஃபுல் ப்ராப்ளத்தையும் இப்படி சொல்லாதீங்க. என்ன விஷயம் உங்களுக்கு சரியாகணுமோ உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அந்த விஷயம் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது தேவைப்படுற பட்சத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூலிகை யாகத்தில் பயனடைஞ்ச ஒரு சகோதரி வந்து அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. அந்த அனுபவங்கள் பார்த்து முடிச்சு நம்ம சொல்ல போகிற அந்த எஃபெக்டிவான பரிகாரம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ராஜியக்கா நமஸ்காரம். என்னோட பெயர் சாந்தி, நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். என்னோட பெரிய மகனுக்கு சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறாங்கக்கா, வர 14ஆம் தேதி. அந்த எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் வரணும், ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் நவமூலிகை யாகத்துக்கு பணம் கட்டுறேங்கக்கா. முன்ன 3 நவமூலிகை யாகத்துக்கு பணம் கட்டி எனக்கு நான் எதுக்காக வேண்டி நான் நவமூலிகை யாகம் பண்ணணும்னோ அது எல்லாமே ரொம்ப அம்மாவோட அருளாலையும், சித்தரையாவோட அருளாலையும், சாயப்பாவோட அருளாலையும் எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆயிருச்சுங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அம்மாவின் அனுகிரகமும் ஐயாவின் அனுகிரகமும் பெற்று நீங்கள் நல்லா இன்னும் நிறைய குடும்பத்தை வாழ வைக்கணும்ன்ட்டு அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிறேங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா ராஜியக்கா, ரொம்ப நன்றி. நான் என்னெல்லாம் என்னோட மனக்கவலையெல்லாம் சொல்லி நான் நவமூலிகையாக பண்ணணும்னோ அது எல்லாமே எனக்கு அம்மா அதுக்கான விடை கொடுத்துருக்காங்கக்கா. அம்மாவுக்கும் நான் நன்றி, உங்களுக்கும் நன்றிங்கக்கா. இது பாருங்கள், இது ஒரு சகோதரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு தீப ஒளியில் இப்படி ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உருவம் மாதிரி தருது சிஸ்டர். அது பார்க்குறக்கு வந்துட்டு அம்மா உட்காந்து கையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து என் கண்ணுக்கு தெரியுது. அம்மாவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுதான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் பார்த்தேன். இதே இமேஜ் வந்து அடுத்த இமேஜில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கண், மூக்கு, வாயின் எல்லாமே தெரியும். உண்மையாகவே அந்த வெள்ளை கலரில் அந்த கையில் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் அம்மாவுடைய ரெண்டு கண், அந்த நெற்றி பொட்டு, அந்த முகம் அப்படியே தெரியுது. அப்படியே அழகாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு உருவம் வந்து இந்த இமேஜில் வந்து தெரியுது. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கண்ணுக்கும் வந்து அம்மா சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுதா, உங்களுக்கும் அந்த ஃபீல் ஆச்சுங்கிறது கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்த இமேஜில் பார்த்தீங்கனாலும் அதுலேயும் அம்மாவுடைய முகம் வந்து ஒரு சின்ன குட்டி வராகி மாதிரி, ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதுலேயும் வந்து அம்மாவோடய ஃபேஸ் காமிச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த இமேஜ் பாருங்கள், இது தீப ஒளியில் சின்னதாக அந்த வாயெல்லாம் நல்லா தெரிது, சின்ன உருவமாக வந்து அம்மாவுடைய முகம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தீப ஒளியில் அம்மாவுடைய சைடு ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. அப்படி இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு சைடு கண் இருக்க மாதிரி, அந்த முகம் வந்து அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி திடீர்னு பார்க்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சகோதரி வீட்டில் தெரிஞ்சதுன்னு சொல்லி அவங்களும் நமக்கு வேண்டி இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம சொல்ல போகிற பரிகாரத்துக்கு தேவையான பொருளே இதுதான். இது பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும், வசம்பு. பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. இது அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆதிகாலத்துலேருந்து இது பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுக்கு இது போய் நீங்கள் கடையில் கேட்கும்போது கூட இதோட பெயரை சொல்லி கேட்காதீங்க. இது ஒரு பேப்பரில் கூட அதோட பேரை எழுதிட்டு போங்க. டைரெக்டாக அதோட பேரை சொல்லி வந்து கடையில் கேட்டு வாங்காதீங்க, சரிங்களா? பேப்பரில் வந்து எழுதிட்டு போய்க்கோங்க. இது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பர்சனலாக வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்டே இருந்தாங்க. என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, ட்ரிங்க்ஸ் ஓவராக பண்ணுறாங்க, நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மாறணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. வீடியோ நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த மாதிரி போடலைன்னா எங்களுக்கு வேண்டிய இன்னொரு வீடியோ கூட போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லி கூட அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, ஒரு நியாயமான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போராட வேண்டியிருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நிறைய பேர்த்து வீட்டில் வந்து இருக்கும். அப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பேச்சை கேட்டால் எப்படி இருக்கும், நீங்கள் சொன்னவொடனே சரிமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தரை வசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க,
நியாயமான விஷயங்களுக்கு இதை நியாயமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? அதுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணுங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நாட்டு மருந்து கடையில் போங்க, இந்த பெயர் சொல்லாதது ஒரு பேப்பரில் இதோட பெயரை வந்து எழுதிட்டு போய்க்கோங்க. எழுதிட்டு போய் இதை கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஒன்று இருந்தால் கூட போதும், ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இது உங்களுக்கு தேவைப்படும், அப்போ போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒன்றா கூட வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பத்திரமா பூஜை அறையில் அதை வச்சுருங்க, சரிங்களா? இது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் மாட்டு கோமியம், மாட்டு கோமியங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம். மாட்டு கோமியம் கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சப்போஸ் நாட்டு மருந்து கடைகள்லாம் கோமியம் எங்கள் ஊரில் கிடைக்கிறது இல்லை, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு வந்து இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் வேப்பலை மஞ்சத்தூள் கலந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த பெயர் சொல்லாதது அந்த பொருள் இருக்கு இல்லையா, நம்ம பயன்படுத்த போகிற அந்த பெயர் சொல்லக்கூடாது அந்த வசம்பு, நானே சொல்கிறேன் பெயர் சொல்லக்கூடாதுன்னு, ஆனால் இது வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்காக வேண்டி நீங்கள் கடையில் போய் கேட்கும் போது பெயர் சொல்லி கேட்காதீங்க, சரிங்களா? அதுதான் வேணும். இது வந்துட்டு அந்த வசம்பை வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. மஞ்சளும் வேப்பலையும் கலந்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அந்த தண்ணிக்குள்ளே இது இருக்கட்டும். இது எங்கே வைக்கணும்னா வராகியோட காலடியில் வைக்கணும், சரிங்களா? இது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுனால இது நல்லபடியாக அந்த விஷயம் முடியணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அம்மாவோட பாதத்தில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரமாச்சு அந்த தண்ணியில் அந்த பெயர் சொல்லாதது ஊறட்டும், நல்லா அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் வந்து யார் உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு என் ஹஸ்பண்ட் தான் பயங்கர பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன சொன்னாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, அவர்னால தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவர்னால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவருக்கு வந்து இதை நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? என்ன பண்ணணும்னா, இந்த வசம்பு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்துட்டு ஒரு அவர் போட்டு கழட்டி வச்ச ஒரு ஷர்ட்டு, சரிங்களா, அதாவது நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க யூஸ் பண்ண ஒரு ஷர்ட்டு வந்து நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணாமல் அந்த ஷர்ட்டுக்குள்ளே இந்த வசம்பை வந்து வச்சு நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. அந்த ஷர்ட்டு ஒரு பத்து நாளைக்காச்சும் நீங்கள் துவைக்க வேண்டாம், சரிங்களா? இது செய்கிறக்கு முன்னாடி அந்த வசம்பு நீங்கள் கையில் வச்சு அதை எடுத்து அரை மணி நேரம் ஊற போட்டிருந்தீங்கள தண்ணியில், அதை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு வராகி முன்னாடி மனசார யாருக்காக வேண்டி இதை நீங்கள் செய்கிறீங்களோ, உங்கள் கணவருக்காக வேண்டி இருந்துச்சுன்னா உங்கள் கணவரை மனசில் நினச்சி அந்த வசம்பை உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையால் மூடிக்கோங்க. மூடி உங்கள் மனசில் எல்லா ப்ராப்ளத்தையும் வராகிக்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? உங்கள் மனசுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட்ட மாதிரியே நீங்கள் மனசில் கற்பனை பண்ணி இது எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேம்மா, இந்த பிரச்சனை எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் கணவரை நினச்சி நீங்கள் வந்து கடவுள்கிட்ட கொண்டு வந்து வைங்க, வராகிக்கிட்ட இதை சொல்லுங்கள், சரிங்களா? நல்லா ஆத்மார்த்தமாக ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கணவரோட அந்த துவைக்காத பழைய ஷர்ட், சரிங்களா, அவர் கழட்டி வச்சிருந்த அந்த பழைய ஷர்ட்டில் வந்துட்டு இதை வச்சிடணும். இது எத்தனை நாளைக்கு துவைக்காமையோ அப்படி வருஷக்கணக்கில் வச்சுட்ருக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஒரு பத்து நாளைக்கு இதை நீங்கள் வைங்க. இதை நீங்கள் வச்சு ஒரு ரெண்டு நாள்லையே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும். நீங்கள் எதுக்காக வேண்டி இது வச்சிங்களோ, உங்கள் கணவரே வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்குற மாதிரியான நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும். இது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஒரு பத்து நாள் கழிச்சுட்டு இந்த வசம்பை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும்னா, ஓடுற தண்ணியில் விட்டுடணும், இல்லை கிணத்துல ஏதாவது போட்டுடணும், தண்ணிக்குள்ளே ஏதாவது போட்டுருங்க, சரிங்களா? இல்லை கால் மிதிப்படாத ஏதோ ஒரு இடத்துல போட்டணும். மறுபடியும் அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, சரிங்களா? மறுபடியும் புதுசாக தான் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை வந்து நீங்கள் துவைச்சிக்கலாம். மறுபடியும் பழைய துணியில் தான் வைக்கணும். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், இல்லை அவர் உங்கள் சொல் பேச்சு எப்போவுமே கேட்கணும்னா அவர் யூஸ் பண்ண அந்த துணியில் வந்துட்டு ஷர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு டிஷர்ட்டோ ஏதோ ஒன்றில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்யலாம். இது வந்து அடுத்த ஒரு டவுட் வரும், இது ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பண்ணணுமா, வேறு யாருக்கும் இது பண்ணக்கூடாதா அப்படின்னு தோணும். வேறு யாருக்கும் நீங்கள் பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன், இது நியாயமான முறையில் நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்துங்க, சரிங்களா? உங்கள் வீட்டில் இப்போ அக்கா கூட, தம்பி கூட, அண்ணா கூட இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்தாலும் கூட அவங்க யூஸ் பண்ண அந்த துணியில் வச்சு நீங்கள் இதை செய்யணும். பத்து நாளைக்கு மேலே இதை வைக்க வேண்டாம், கரெக்டாக பத்தாவது நாளுங்கும் போது இதை வெளியில் எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுடணும். மறுபடியும் புதுசாக தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை ஸ்டார்ட் பண்ணுற தினம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுறது வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி விஷயத்தப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை எடுக்கிறதுங்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் அந்த மாதிரி டைமில் வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தாவது நாளுங்கிறது ஞாயிற்றுக்கிழமையாக வந்துச்சுன்னா எடுத்துருங்க. சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை இல்லைனாலும் இந்த பத்தாவது நாள் அன்றைக்கி எடுத்துருங்க, சரிங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது, எடுத்துருங்க, சரிங்களா? இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும்
நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். நவமூலிகை யாகத்துக்கு பெயர்கள் கொடுக்காதவங்க இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ பெயர்கள் கொடுக்குறவங்க தாராளமாக வந்து உங்கள் பெயர்களை கொடுத்துக்கலாம். நீங்கள் மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறீங்க. அதுவரை அன்பு தொழிராஜி, தேங்க்யூ ஸோ மச்.